காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யா மீண்டும் தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யா நேற்று கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் தீர்மானத்தை தாக்கல் செய்திருக்கிறது ரஷ்யா. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பால வெற்றிவேல் இணைகிறார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் 12வது நாளாக நீடித்து வரும் நிலையில குறிப்பாக இந்த காசா நகரில் அமைந்துள்ள மருத்துவமனை தாக்குதல் உலக அளவில் குறிப்பாக இந்த போரின் போக்கையே கூட மாறும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி இருக்கிறது. அல் அஹ்லி பாப்டிஸ்ட் மருத்துவமனையில கிட்டத்தட்ட இதுவரையும் 700க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்துள்ள செய்தி வந்து உலகம் முழுவதும் உள்ள பாலஸ்தீனர்களை உலுக்கியுள்ளது. பல்வேறு தரப்பினர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில்தான் ரஷ்யா ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற உள்ளது, அதுல வந்து முன்மொழிந்துள்ளது.